தூத்துக்குடி மாவட்டம் நாலு மாவடியில் செயல்பட்டு வரும் கிறிஸ்துவ மத பிரச்சார ஸ்தாபனத்தின் மீது பல்வேறு அதிகமான வார்த்தைகளால் யூடியூப்பில் பதிவு செய்த சென்னையைச் சார்ந்த சார்லஸ் என்ற நபரை குரும்பூர் காவல்நிலைய காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் நாலு மாவடி பகுதியில் இயேசு விடுவிக்கிறார் என்ற கிறிஸ்துவ மத போதனை ஊழிய ஸ்தாபனம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஸ்தாபனத்தின் நிறுவனர் மோகன் சி லாசரஸ் என்பவர் என்னன்னா, குரும்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல மோகன் சிக்கு வேண்டிய நபர் சார்லஸ் மேல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. சார்லஸ் வந்து அதையும் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணி எனக்கு வக்கீல் செலவு இவ்வளோ ஆகும், நீங்கள்லாம் பணம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சின்னதாக சார்லஸ் ஸ்லிப் ஆகிட்டார். என்னென்னா, ஏதோ ஒரு வக்கீல் பேச்சை நம்பி நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக அதை சமாளிச்சிடலான்னு நம்பினாரோ, இல்லை ஏதோ ஒன்று சம்திங், அது அப்படியே தள்ளி போய் அவர் ஆஜர் ஆகாமல் இருந்தது. என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. முந்தா நாள் நைட்டு வந்து சார்லஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்தது. இதுக்கு மோகன் சி தான் நேரடி காரணமா அப்படின்னா, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், சரியா? ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் மோகன் சி கிடையாது. ஆப்வியஸாக பெரிய ஆட்கள்லாம் டைரெக்டாக பண்ண மாட்டாங்க, ஆளுங்களை வச்சு தான் பண்ணுவாங்க. அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மோகன் சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம சேனல் சார்பாக என்ன சொல்கிறோன்னா, ஒருவேளை மோகன் சி லாசரஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் மோகன் சி லாசரஸ் மேலே பிரியப்பட்ட யாரோ ஒரு நபர் செஞ்சுருக்காருனே வச்சுக்குவோம், சரியா? ரெண்டு விஷயங்கள். ஒன்று, மோகன் சி லாசரஸ் பிரதர் அவர்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு அபிமானி யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அவரை கூப்பிட்டு நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள். தம்பி, ஒருவன் ஒரு மைல் தூரம் நம்மளை நடக்க சொன்னால் நம்ம அவங்களுக்காக ரெண்டு மைல் தூரம் நடக்கணும், ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் மறு கன்னத்தை காட்டணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து கேஸ் போடுறது சரியான வழிமுறை அல்ல, அதனால் போடாத தம்பி அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுங்க. ஒருவேளை மோகன் சி லாசரஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க, பார்த்து நிறைய வீடியோஸ் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதன் அடிப்படையில் சொல்கிறேன் உங்களுக்கு டைரெக்டாக என்ன அப்படின்னா, உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போக துணியாமல் அநீதிக்காரனிடத்தில் போக துணிகிறது என்ன? சரி, இப்போ நீங்கள் சொல்லலாம், உங்களில் ஒருவன் தான், எனக்கும் சார்லஸ்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கே போயிடணும்? நேராக ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டணுன்றதுக்கு போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்துடணும். உங்களில் ஒருவன் வழக்குண்டானால் பரிசுத்தவான்கள் இடத்துல போகாமல் அநீதிக்கார இடத்துல ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ரெண்டாவது, வேர்ல்டுலேயே சொல்கிறேன் சார்லஸ்டே பண்ணது உண்மையிலே கேவலமான விஷயம், தவறு தான். ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னா அவருடைய கருத்தை நம்ம எதிர்கொள்ளலாம், தப்பு இல்லை. அவருடைய கருத்துக்கு மறு கருத்து வைக்கலாம், தவறு இல்லை, அதெல்லாம் நம்மளுடைய ரைட்ஸ். ஆனால் தேவையில்லாமல் அவங்கள அசிங்கமான கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறது, அவங்களுடைய ஃபேமிலிஸை இழுத்து பேசுறதெல்லாம் வந்து சீப் கேரக்டர் செய்கிற வேலை தான். அதை இவரும் சரி, கெட்ட வார்த்தை கருணாகரனும் சரி, எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்காமல் செஞ்சுட்டே தான் இருந்தாங்க. தவறு தான் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலன்னா, சரி சில்லற பசங்க போ அப்படின்னு இந்த வேர்ல்டியாக சொல்கிறேன். வேர்ல்டி டேர்ம்ஸில் நம்ம ஒரு பெரிய லெவலில் இருக்கோம், இது சில்லற பசங்க சீப்போ அப்படின்னு விட்டுடலாம். இல்லை பிப்ளிக்கலாக வரலாம் அப்படின்னா, ஒரு கணத்தை காட்டினா மறு கணத்தை காட்டணும்னு சொல்லிட்டு அந்த குரும்பூர் ஸ்டேஷனில் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்கள நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. இதை செஞ்சிங்கனாலும் அடுத்த முறை சார்லஸே இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களை பார்த்து அவர் திருந்தணுன்றது கூட ஒரு வாய்ப்பாக அமையலாம். இப்போ எப்படியும் ஆப்வியஸாக போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணி இனிமேல் வீடியோஸ் போடக்கூடாதுன்ற மாதிரி தான் முடிப்பாங்க. ஓ, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மோகன்சி அவர்களுக்கு. அடுத்து மீடியாவுக்கு என்ன சொல்ல வரோம்னா, எல்லாத்தையும் மீடியாவில் போடுறீங்களே, இதை ஏன் போடலை? உங்களுக்கு மீடியாவில் இதை போடக்கூடாத அளவுக்கு மேலேருந்து ப்ரெஷரா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வருது. சரி, இதை விட்டுருங்க. இப்போ நம்ம டைரெக்டாக சார்லஸ் ஜே அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக சப்போர்ட் பண்ணுறோமா இல்லையான்னு பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம், வாங்க. விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, மேபி ஒரு வருஷம் இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், இதே சார்லஸ் அப்புறம் ஆர்ஜே ஜான்சன் அப்புறம் கெட்ட வார்த்தை கர்ணா இந்த நாலு பேர் மேலேயும் ஒரு கேஸ் போட்டாங்க, லியோ நில்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யாருக்காக போட்டாங்கன்னா, ஆப்வியஸாக இதே மோகன் சி லாசரஸ் அவர்களுக்காக தான் போட்டாங்க. அதையும் அந்த வீடியோலேயே சொன்னாங்க, மோகன் சி லாசரஸ் மாதிரியான ஆட்களுக்கு இவங்கெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு. மெயின் ரீசன் என்ன, ஒரு மாலை போட்டவரை
இந்த ஜேக்கப் கோஸின்னு நினைக்கிறேன், அவருக்கு மாலை போட்டதை ரொம்ப பேசி ரொம்ப தவறாக பேசி அப்படியே இழுத்துட்டு போகும்போது இவங்கெல்லாம் பொங்கி எழுந்து காரணம் காட்டினது என்னென்னா மோகன் சி லாசரஸ்னால தான், அவங்களுக்காக தான் அப்படின்னு. அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும்னு சொல்லி கண்டனத்தை தெரிவித்தோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அப்போ கூட என்னென்னா, ஒன்று நாங்கள் யூடியூப்க்கு புதுசு, ஆக்டிங் கிறிஸ்டின் சார்லஸ் அவர்களும் எங்களுக்கு புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டவர். ஆனால் கெட்ட வார்த்தை கருணாவை வந்து 2015 அந்த டைம்லேயே எங்களுக்கு தெரியும். நேரிலேயே மதுரை, மதுரையிலே, திருச்சியில், திருநெல்வேலியே எங்கேயோ ஒரு மீட்டிங்கில் பேசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறாக செய்கிறாருன்னு சொல்லி பேசியிருந்தோம். நாங்கள் கண்டனம் கொடுத்தோன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கெல்லாம் எங்களையும் அவங்களோட சேர்ந்து ஊழியம் பண்ணணும், அதாவது இவங்க பண்ணுறதெல்லாம் ஊழியம், அது நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து மறுப்பு தெரிவித்தோம். அந்த மறுப்பு தெரிவித்ததுக்கப்புறம் தான் பூதாகரமாக கெட்ட வார்த்தை கருணா வந்து நமக்கு எதிராக கிளம்புனார். நிறைய செய்யணும்னு நினச்சாரு, வெட்டுருவேண்டா குட்டுருவேண்டா அப்புறம் அரெஸ்ட் பண்ணுறோண்டா அப்புறம் வக்கீல வச்சு மிரட்டுவேண்டான்னு அது இதுன்னு பண்ணாரு, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம், அப்படியே போயிட்டே இருந்தது. இன்னைக்கு அதே சார்லஸ் அவர்கள் மோகன் சி லாசரஸ்க்கு எதிராக ரொம்ப கடுமையாக வீடியோ போட ஆரம்பித்தார். காரணம் என்னென்னா, மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. சரியா, நம்மளுமே ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு அப்போசிட்டாக தான் பேசுவோம். ஏன்னா யூடியூப் நார்ம்ஸ் படி இல்லை லீகலாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரைட்ஸ், என்ன ரைட்ஸ், ரைட் டு கிரிட்டிசைஸ். அதாவது ஒரு நபர் செய்கிற தவறாக இருந்ததுன்னா அது தவறுன்னு நம்ம எடுத்து சொல்கிறது நம்மளுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி யூடியூபும் சரி நம்ம கவர்மெண்ட்டும் சொல்லுது. அந்த ரைட்ஸை நீங்கள் வந்து நிராகரிக்கிறதுக்கு சமம். ஸோ நீங்கள் வந்து ஃபேர் யூஸ் இருக்கும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. சரியா, ஆனால் இந்த விஷயத்தில், எந்த விஷயத்தில்னா இப்போ ரீசன்ட் டேர்ம்ஸில் மோன்சியே சார்லஸ் அவர்களுக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க எடிட்டிங் டீமில் உள்ள ரெக்ஸ்ன்ற நபரை அப்புறம் இன்னும் நிறைய பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் பேசி அவங்க குடும்பங்களெல்லாம் அசிங்கமாக பேசி ரொம்ப தரக்குறைவாக பேசினது உண்மையிலே சார்லஸோட தவறு தான். சரியா, நிறைய பேர் அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையில பண்றாங்க. இந்த உடல் உறுப்பு லேடிஸோட பாடி பார்ட்ஸ் வச்சுலாம் ரொம்ப திட்டுறாங்க. அது வந்து எங்களை திட்டல, அவங்க அவங்களோட அம்மா, அவங்களோட தங்கச்சி, அவங்களோட அக்கா, அவங்களோட ஒய்ஃபு, அவங்களதான் அவங்க திட்டாங்க, எங்களை அவங்க திட்டவே இல்லை. பாத்தீங்களா, இப்போ தனக்குன்னு வரும்போது அடுத்தவங்க தங்களுடைய அம்மாவை பத்தி மனைவியை பத்தி பேசுறதெல்லாம் அவங்கள பத்தியே போய் சேரும்னு சொல்லி, இது அவங்க பையன் பேசினாரோ சார்ல சொல்லி கொடுத்து ஒப்பிச்சாரோ. ஆனா விஷயம் என்னன்னா, அதே நிலைப்பாடை சார்லஸ் என்ன பண்ணிடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பண்ணியிருக்க கூடாது. அந்த காரணத்தினால இன்னைக்கு மோகன் சி லாசரஸ் அவர்கள் இல்லைனா அவர்கள் சார்பாக யாரோ ஒரு கேஸை கொடுத்து அதில் சார்லஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்மளுடைய நிலைப்பாடு என்னென்னா, நம்மளால் சார்லஸுக்கு ஏதாவது வாய்ஸ் அவுட் பண்ண முடியுமான்னா, ரெண்டாவது சார்லஸ் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம், குரும்பூர் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கால் ஃபார் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டேஷன்லேருந்து சார்லஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்கன்னு சொல்கிறாங்க. எப்போ, இப்போ இல்லை, ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. சரியா, 3 மாசமோ 2 மாசமோ 1.5 மாசமோ ஏதோ ஒரு டைமில் பண்ணுறாங்க. அப்போ சார்லஸ் அண்ணன் என்ன பண்ணுறாரு தெரியுமா, வீடியோ போட்டு மக்கள்கிட்ட காசு வாங்குறாரு. எதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி குறும்பூர் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் வந்து ஏழை, மூச்சுக்கு 300 முறை சார்லஸ் அவர்கள் என்ன சொல்வார், நான் பணக்காரன், எங்கள் அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, நிறைய வீடு கட்டி வச்சுருக்காரு, வாடகை வருது, அதனால நான் பணக்காரன், நான் எந்த மக்களுடைய பணமும் எனக்கு தேவையில்லை, அதனால நான் ஏமாற்ற மாட்டேன், நேர்மையானவன் சொல்லுவார். அப்படியே இங்கே கேஸ் போட்டோடனே, நான் பரம ஏழை, மோகன் சி வந்து பணக்காரரு, அவரை எதிர்த்து நான் வாதாடணும்னா எனக்கு 1,500,000 செலவாகும், ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு வீடியோ போட்டார். அப்போவுமே எனக்கு டவுட்டு, ஒன்று இவர் ப்ளே பண்ணுறாரு இல்லைன்னா முட்டாள்தனமாக ஏதோ செய்கிறாருன்னு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். யார் போகணும், தப்பே பண்ணலன்ற கான்சியஸ் இருந்து அந்த இது இருந்தால் நேரடியாக போய் ஃபேஸ் பண்ணணும். இல்லை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் நேரில் தான் போய் சாரி கேட்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. 2 விஷயம் தான் செய்வாங்க. ஒன்று காம்ப்ரமைஸ், என்ன, இனிமே இதெல்லாம் பண்ணக்கூடாது, இனிமே இந்த நபருக்கு எதிராக நீங்கள் வீடியோவே போடக்கூடாதுன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புவாங்க, இல்லைனா கேஸ் தொடரும், வாய்தா மேலே வாய்தா போயிட்டு இழுத்துக்கிட்டே போவோம். சரியா, ஆப்வியஸாக இதில் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க.
ஸோ நம்ம இதில் என்ன சொல்ல வரோம்னா, ரைட் டு கிரிட்டிசைஸ் வந்து நம்மளுடைய உரிமை, அதை நியாயமான முறையில் செய்யலாம், தவறில்லை. இந்த மாதிரி யாரோ ஒரு நபரை பிடிக்கலன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இழுத்து அவங்களுடைய பேரண்ட்ஸை, அவங்களுடைய சிஸ்டர்ஸை, அவங்களுடைய ஒய்ஃபை திட்டுறது அசிங்கமான விஷயம். இது வந்து மிகவும் தவறான விஷயம். இது முதுகெலும்பில்லாதவங்க மட்டும்தான் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சார்லஸ் அவர்கள், கெட்ட வார்த்தை கருண் அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு கருத்து எதிர்கருத்து வச்சா அதை ஏற்றுக்க முடியல, ஏற்றுக்க முடியலன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, அம்மாவை பற்றி திட்டுறது, அவங்க ஒய்ஃபை பற்றி திட்டுறது, அப்பாவை பற்றி திட்டுறது, அவங்க பிள்ளைங்களை திட்டுறது. இதுதான் தேர்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், ஒரு சக யூடியூபராக உண்மையிலே நான் சின்னதாவது ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி இந்த விஷயத்தை அவங்க செஞ்சதுனால நான் எந்த வாய்ஸும் கொடுக்காமல் எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் இதிலேருந்து அப்ஸ்டெயின் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒன்று, மோன்சி லாசரஸ் அவர்களை குறித்து நம்ம சேனல்லேருந்து இனிமேல் வீடியோ வராமல் இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐம் ரியலி சாரி. ஏற்கனவே நிறைய வீடியோஸ் ப்ரீமியரில் போட்டோம். அதுக்கு அடுத்த வீடியோவா அண்ணன் மோன்சி லாசரஸ் வாக் வித் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி என்னென்ன புருடா விடுறாருன்னு தெள்ள தெளிவாக வீடியோ வரும். சரியா, அந்த வீடியோட தீம் மட்டும் சொல்லிடுறேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ணன் என்ன சொல்கிறாரு, ஏசுட்ட வாங்க, உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் தருவார், எல்லாமே அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், எல்லாமே உங்களுக்கு தருவார், வாங்க வாங்க வாங்கன்றார். யார், எந்த அண்ணன், மோகன்சி அண்ணன். அது பைபிளில் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவரால் வனாந்தரத்தில் கொண்டு சென்ற போது பிசாசு தான் என்ன சொல்லுவான், நீ என்னை பணிந்து கொள், இந்த பூமியில் உள்ள எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன், உன்னை அதிபதி ஆக்குறேன்னு சொல்லுவார். இதை மோகன்சி பண்ணிட்டு இருக்கார். எந்த ரோலை, பிசாசினுடைய ரோலை. இது ஆதாரப்பூர்வமாக அந்த ப்ரீமியரில் வரப்போகிற வீடியோ வரும். அந்த கவர் ஃபோட்டோ லிங்க் கிவன் இன் டிஸ்கிரிப்ஷன்னு இந்த வீடியோலையும் வரும். ரெண்டு நாள் கழிச்சு அந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணப்படும். இன்றைக்கி கூட ப்ரீமியரில் இருக்க வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணப்படும். நோட்டிஃபை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ச்சியாக சத்யம் டிவி இயேசுவால் நடத்தப்படுகிறது என்று பொய் சொல்லுகிற மோகன்சி லாசரஸின் முகத்திரையை கிழிப்போம், மக்களுக்கு அடையாளம் காட்டுவோம். இதனால் என்ன ஆனாலும் சந்தோஷமாக ஏற்றுப்போம். சரியா, அதே தான் சார்லஸ் அவர்களுக்கும் சொல்கிறோம், இந்த கெட்ட வார்த்தை கருணாகரன் அவர்களுக்கும் சொல்கிறோம், இல்லை எல்லாருக்குமே. நியாயமாக ஒரு விஷயத்தை செஞ்சு அடி வாங்கினா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தேர்ட் ரேட் ஃபெலோஸாக நடந்துக்கிட்டு, சீப்பாக சில்லறத்தனமாக நடந்துக்கிட்டு, அடி வாங்கிட்டு இது நான் பாடுபடுறேன்னு சொன்னீங்கன்னா, நான் எதுவும் சொல்கிறது